மறக்காம நம்ம சேனலை ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக யாராவது என்னோடய சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோ. நம்ம இப்போ நம்ம போயிடலாம். துபாய் ஸ்பெஷல் மண்டி பிரியாணி ரொம்ப ஆசை ஆசையாக வந்து செய்திருக்கேன். சம்பல் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிடுங்க, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிடுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், கருவா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிடுங்க, ட்ரை லெமன் ஒன்று சேர்த்துக்கிடுங்க. ட்ரை லெமனில் வந்து உடச்சி அந்த சீடை எடுத்துட்டு இதில் வந்து வறுத்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தேவையான கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஈ சேர்த்துக்கணும், நான் சேர்க்கலை. மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி ரெண்டு அதில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வறுத்து விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு ட்ரை லெமன் வந்து சேர்த்துக்கிடுங்க. இதுதான் இதோட ஃப்ளேவரு. லெமன் வாங்கி பத்து நாள் காய போட்டிருந்தா பிரியாணிக்கு வச்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி சிக்கனை போட்டு கொடுத்துடலாம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அதுவரை வதக்கி விட்டுக்கிடுங்க. இப்போ அரைக்கிற ரைஸுக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி விட்டுடலாம். இப்போ ஒன்றரை பாத்திரம் விட்டாச்சு. டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடுங்க. நம்ம பவுடர் பண்ண மசாலா வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். நான் ஊற வச்சு வச்சுருந்தேன், இப்போ அதை எடுத்து போட்டுடலாம். ரொம்ப நேரம் கலரக்கூடாது. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுடலாம். துபாய், சவுதி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க. நமக்கு காரம் இல்லைன்னா பிடிக்காது. கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு, ஒரு பாதி லெமன் ஜூஸ் விட்டுடுங்க. இப்போ லைட்டாக வந்து தண்ணி விட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை இதில் பிரட்டி எடுத்துடலாம். இப்போவே நல்ல வாசனை வருது. கோகோனட் ஆயில் விட்டுடலாம். நிறைய விடக்கூடாது. இப்போ இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரைஸ் மேலே வச்சிடலாம். பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த வெயிட்டை நம்ம எடுத்துடலாம். மீடியமாக போட்டு வச்சுருக்கோம்.
இப்போ ஃப்ரை பண்ண பாதாம் கிஸ்மிஸ்ஸு நெய் எல்லாம் சேர்த்து அதை இதில் நம்ம போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.